மறுபடி ஜனனம். இந்த மானிட வாழ்வில் சலனம் அம்மா உந்தன் அங்கம். விதி மாற்றிட மண்ணதில் உருளும் எதை நினைத்ததோ உனது நெஞ்சம். தரையில் வேகமாக தேகம் உருண்டதே பதை பதைத்ததே எனது நெஞ்சம். அருமை தாயின் ஞான தேகம் சிவந்ததே நீ உருள்வதா. எதை நினைத்ததோ உனது நெஞ்சம் தரையில் வேகமாக தேகம் உருண்டதே பதை பதைத்ததே எனது நெஞ்சம். அருமை தாய் ஞான தேகம் சிவந்ததே நினைத்ததோ உனது நெஞ்சம் தரையில் வேண்டது. அங்க பிரதர்ஷனம் செய்வது ஏன்? அங்க பிரதர்ஷனம் செய்வது ஏன் என்றால், பல பேர் ஒரு பிரார்த்தனையாக அங்க பிரதர்ஷனம் செய்கிறார்கள். அங்க பிரதர்ஷனம் என்றால் என்ன? உடல் ஒரு திருக்கோயிலின் தளத்தில் தன் உடம்பு பூராவும் படுத்து உடல் உருள் பலம் வருவதைத்தான், உடலால் உருண்டு வருவதைத்தான் அங்க பிரதர்ஷனம் என்னும் வடமொழி சொல் குறிக்கிறது. நமக்கு அது புரிகிறது, நம் மொழியாகவே புரிகிறது. பல பேர் கோயில்களில், பல கோயில்களில் கூட சில நேரங்களில் பார்த்திருக்கலாம், அங்க பிரதர்ஷனம் செய்வதை ஒரு பிரார்த்தனையாகத்தான் செய்கிறார்கள். அப்படி பிரார்த்தனையாக செய்கிற போது அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுகிறது என்று அவர்களுக்கு நம்பிக்கை அனுபவமும் அதை அப்படி சொல்லக்கூடும். ஆன்மீக ரீதியாக பார்க்கிற போது இது ஒரு மாபெரும், நம்மை அறியாமலே நடக்கிற ஒரு மாபெரும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கான ஒரு அடித்தளமாக கூட அமைகிறது, ஒரு முதல் படியாக கூட அமைகிறது. அங்க பிரதர்ஷனம் செய்கிற போது நாம் நம்மை மறந்து விடுகிறோம். எதை மறக்கிறோம்? ஒருவன் பெரிய படிப்பாளி என்றால் தான் படித்த படிப்பை மறந்துடுறான். பணக்காரன் பெரிய பணக்காரன் என்பதை மறந்து விடுகிறான். பெரிய அந்தஸ்தில் இருப்பவர் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறார். தனக்கென்று இனம் இருக்கிறது, ஜனம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, கல்வி இருக்கிறது, இதெல்லாம் மறந்து போகிறது. கொஞ்ச நேரத்துக்காகவது மறைந்து போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் படித்தேன், நான் படித்தவன், நான் பணக்காரன், நான் பெரிய அதிகாரி, அந்தஸ்து உள்ளவன், நான் இப்படித்தான் பெரிய நிலையில் இருக்கிறேன் என்பதெல்லாம் மறந்து போய் ஒருவன் ஒரு திருக்கோயிலில் அங்க பிரதர்ஷனம் செய்கிறார்கள், உடல் உருள்வலம் வருகிறார்கள் என்றால் நம்மை அறியாமலே என்ன நடக்குதுன்னா, நான் என்னும் எண்ணம் மறைந்து போகிறது. ஆன்மீகத்துக்கான மிக உச்சமான எதிர்பார்ப்பே தெய்வம் எதிர்பார்ப்பதும் ஒரு குருநாதர் எதிர்பார்ப்பதும் நம்முடைய ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்பதுதான். இந்த ஆணவத்துக்கான அழிக்கிற ஒரு மாபெரும் நிகழ்ச்சி ஒருவர் அங்க பிரதர்ஷனம் செய்கிற போது தன்னை அறியாமலே நடந்து போகிறது. ஒரு காரணத்துக்காக, பிரார்த்தனைக்காக தன்னால் என்னென்னவோ செய்ய முடிந்தும் முடியவில்லை என்று உடலால் முழுவதும் உருண்டு புரண்டு
ஒரு திருக்கோயிலில் அங்கப்பிரேசனம் வருகிற போது ஆணவம் அழிகிறது. அதற்கான ஒரு அடையாளமான ஒரு பிரார்த்தனை முறையாக பெரியவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். நம்மை அறியாமலே அது நடந்து போகிறது என்பதுதான் இதில் ரொம்ப சூட்சுமமான கண்ணுக்கு தெரியாத விஷயம். பொது இடத்தில் யாராவது உருள முடியுமா? தெருவில் உருள்வார்களா? இல்லை. என்னால் ஒரு காரியம் முடியவில்லை, தெய்வமே நான் உருண்டு புரண்டாவது உன் சந்நிதியில் வருகிறேன், என் படிப்பை மறந்து அந்தஸ்தை மறந்து எனக்கிருந்த அதிகாரத்தை மறந்து நான் என்பதையே மறந்து நான் உருண்டு வருகிறேன் என்று சொல்லாமலே தெய்வம் நம்முடைய ஆணவத்தை அழிக்க இந்த அங்கப்பிரதர்ஷனம் நமக்காக பயன்படுகிறது என்று புரிந்து கொள்கிறோம். மேல்மருவத்தூரில் அங்கப்பிரதர்ஷனம் வருவதை நிறைய பேர் பார்த்திருக்கிறோம், நிறைய பேர் அங்கப்பிரதர்ஷனம் செய்திருக்கிறோம். மேல்மருவத்தூரில் அங்கப்பிரதர்ஷனம் செய்வது என்பது ஒரு பிரார்த்தனை மட்டும் அல்ல. மேல்மருவத்தூரில் அங்கப்பிரதர்ஷனம் செய்வதால் எத்தனையோ தீய சக்திகள் ஓடியிருக்கின்றன, தீராத நோய்கள் தீர்ந்திருக்கின்றன, நிறைவேறாத பிரார்த்தனைகள் நிறைவேறியிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக அம்மாவின் திருச்சன்னதியில் உருள்கிறோம் என்று மனது ஆனந்தமாக உருள்கிறது. அது மட்டுமல்ல, தன்னையே மறந்து போகிற ஒரு நிலை, தன்னை மறந்து அங்கப்பிரதர்ஷனம் வருவது மேல்மருவத்தூரில் ஒரு பிரார்த்தனை மட்டுமல்ல, மாபெரும் அனுபவமாகவும் அமைகிறது என்பதால் மேல்மருவத்தூரில் பக்தர்கள் அங்கப்பிரதர்ஷனம் வருகிறார்கள். அந்த திருத்தலத்தின் புனிதம் கருதியும் அங்கப்பிரதர்ஷனம் வருகிறார்கள். அந்த திருத்தலத்தில்தான் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடந்து வருகிறார்கள், ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லிக்கொண்டு. அந்த திருத்தலத்தில்தான் அன்னையின் அவதாரமான அருள் திரு அம்மா அவர்கள் தினந்தோறும் நடந்து வருகிறார்கள். அந்த திருத்தலத்தில்தான் ஆண்டுக்கு ஒருமுறை ஆடி பூரத்தை அனுசரித்து அருள் திரு அம்மாவே அங்கப்பிரதர்ஷனம் வருகிறார்கள். அம்மாவே அங்கப்பிரதர்ஷனம் வர வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? நாம் எல்லாம் அங்கப்பிரதர்ஷனம் வரும்போது நம்முடைய பாவம் தொலைகிறது, துன்பம் தீருகிறது. இந்த பாவத்தால் வருகின்ற துன்பத்தை எல்லாம், துன்பத்தால் வரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம், இந்த அனுபவங்களை எல்லாம், நெகிழ்ச்சி எல்லாம், நம்முடைய பாரத்தை எல்லாம் மேல்மருவத்தூர் மண்ணிலே நாம் போட்டுவிட்டு வந்துவிடுகிறோம். மேல்மருவத்தூர் பூமி நம்முடைய பாவத்தால் பாரம் சுமக்கிறது. அன்னை ஆதிபராசக்தியாக வந்திருக்கிற அருள் திரு அம்மா அவர்கள் நாம் இந்த திருத்தலத்தில் விட்டு வைத்திருக்கிற பாவங்களை எல்லாம் தன் மேல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாரங்களைத்தான் ஒற்றி எடுத்து உருண்டு புரண்டு எடுத்து நமக்காக அம்மா செய்கின்ற மாபெரும் தியாக நிகழ்ச்சி அம்மாவுடைய அங்கப்பிரதர்ஷனமாகும். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அம்மா செய்கின்ற தியாகத்தின் உயிர்ப்பான நிகழ்ச்சி தான் அந்த அங்கப்பிரதர்ஷனம். அது மட்டுமல்ல, மேல்மருவத்தூர் பூமியிலே நம்முடைய பாவங்கள் குவிந்து போவதால் அந்த பூமாதேவிக்கே பாரம் ஏறி போகிறது. அந்த பூமாதேவியினுடைய பாரத்தையும் தான் ஏற்றுக்கொண்டு பூமாதேவிக்கு மருவத்தூர் திருத்தலத்தில் இருக்கிற பூமி அன்னைக்கு பாரத்தை தீர்க்கின்ற காரியத்தையும் தியாகத்தையும் அருள் திரு அம்மா செய்கிறார்கள். அதன் மூலமாக பாரங்களை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் நம்முடைய பாவங்களின் பாரங்கள், மேல்மருவத்தூர் திருத்தலத்தில் ஏறிப்போகிற பாவங்களின் பாரங்கள் சுமையை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, தன்னுடைய அங்க பிரதர்ஷனத்தால் மீண்டும் மேல்மருவத்தூர் திருத்தலத்துக்கு புத்துயிர் ஊட்டுகிறார்கள், அருள் சேர்க்கிறார்கள், சக்தி உரியேற்றுகிறார்கள் என்பதுதான் மேல்மருவத்தூரில் அருள் திரு அம்மா அவர்கள் அங்க பிரதர்ஷனம் வருவதன் அர்த்தம் என்றும் இப்போது நமக்கு புரிகிறது. அதனால் பொதுவாக அங்கப்பிரதேசத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டோம். மேல்மருவத்தூரில் நம்முடைய அங்கப்பிரதேசத்துக்கு அர்த்தத்தை புரிந்து கொண்டோம். மேல்மருவத்தூர் என்னை ஆதிபராசக்தி செய்கின்ற அங்கப்பிரதர்ஷனம் நாம் செய்கின்ற அங்கப்பிரதர்ஷனத்தை எந்த விதத்திலும் சேராது. அது அன்னை ஆதிபராசக்தியே மனம் விரும்பி ஒரு தியாகத்தோடு தான் அங்கப்பிரதர்ஷனம் செய்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு பூமாதேவியின் பாரத்தை தான் ஏற்றுக்கொண்டு மேல்மருவத்தூர் திருத்தலத்துக்கு அருள் பாய்ச்சுவதற்காக என்றும் அம்மா நமக்கு இப்போது புரிய வைத்திருக்கிறார்கள். இதை புரிய வைத்த அம்மா, புரிய வைத்தாயே, புரிய வைத்த தாயே, நன்றி.
பாட்டி அம்மா அம்மா உந்தன் அங்கம் விதி மாற்றிடம் அல்லதில் உருளும் எதை நினைத்ததோ உனது நெஞ்சம் தரையில் வேகமாக தேகம் உருண்டதே பதை பதைத்ததே எனது நெஞ்சம் அருமை தாயின் ஞான தேகம் சிவந்ததே நீ உருள்வதா எதை நினைத்ததோ உனது நெஞ்சம் தரையில் வேகமாக தேகம் உருண்டதே பதை பதைத்ததே எனது நெஞ்சம் அருமை தாய் ஞான தேகம் சிவந்ததே எதை நினைத்ததோ உனது நெஞ்சம் தரையில் வேகமாக தேகம் உருண்டதே